ஸ்ரீனிவாசன் ஊரப்பாக்கம். அவர் வந்து ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்கார் கேள்வி. அவர் வெகு நாட்களாக ஏகப்பட்டவர் வந்து மந்திர ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. மந்திர ஜபம் பண்ணா உள்ளுக்குள்ள ஒண்ணும் போக முடியாது, அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவா அப்படின்னு சொன்னிருக்கீங்க. ஆமா, இப்போ ராகவேந்திர சுவாமிகள் இப்போ அந்த அந்த வழி வந்த வரலாம் பாத்தீங்கன்னா மந்திர ஜபம் பண்ணி இது பண்ணா அது எப்படின்றது எனக்கு புரியல. அவன் அந்த சதா ராமநாமம் தான் சொல்லியிருந்தார் ராகவேந்திர சுவாமிகள். அது என்ன இது, அது மந்திர ஜபம்னா மந்திர ஜபம்ன்றது பண்ணாலா என்ன, எந்த ஸ்டேஜ்ல அந்த இது பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகவேந்திர சுவாமியும் மந்திர ஜபம் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து சதாசிவ பிரம்மேந்திரான் இருக்காரு, அவரும் ஆலம்களுக்கு மந்திர ஜபம் பண்ணி தான் இது வந்தாரு. சேகாத்ரி சுவாமிகளும் அதே நிலையில தான் வந்தாரு. எனக்கு படிப்போனும் பொருளும் அதெல்லாம் மந்திர ஜபம் பண்றோம் அப்படின்னு இல்லாம அத பக்தியா பண்றதுனால போயிட்டாளா? இதுதான் அவருடைய கேள்வி. என்னொரு தடவை போட்டதுனால போட்டிருப்பேன். இப்ப வந்து மந்திர ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்லையா? மந்திர ஜபம் பண்ணா உள்ளுக்குள்ள ஒண்ணும் போக முடியாது, அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவா அப்படின்னு சொன்னிருக்கீங்க. ஆமா, இப்போ ராகவேந்திர சுவாமிகள் இப்போ அந்த அந்த வழி வந்த வரலாம் பாத்தீங்கன்னா மந்திர ஜபம் பண்ணி இது பண்ணா அது எப்படின்றது எனக்கு புரியல. அது அவன் அந்த சதா ராமநாமம் தான் சொல்லியிருந்தார் ராகவேந்திர சுவாமிகள். அது என்ன இது, அது மந்திர ஜபம்னா மந்திர ஜபம்ன்றது பண்ணாலா என்ன, எந்த ஸ்டேஜ்ல அந்த இது பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகவேந்திர சுவாமியும் மந்திர ஜபம் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து சதாசிவ பிரம்மேந்திரான் இருக்காரு இல்லையா, அவரும் ஆலம்களுக்கு மந்திர ஜபம் பண்ணி தான் இது வந்தாரு. சேகாத்ரி சுவாமிகளும் அதே நிலையில தான் வந்தாரு. ஏன் அவ ஸ்டெக் ஆகாம அந்த ஞான நிலைக்கு எப்படி போனாதா? நம்மளும் மட்டும் ஏன் ஸ்டக் ஆகுது? அவன் ஞான நிலைமைக்கு எதுவும் போனா மந்திர ஜபம் வந்து நம்ம லௌகிகமா பண்ணிட்டு பயன் கருதி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு படிப்போனும் பொருளும் அதுங்கெல்லாம் மந்திர ஜபம் பண்றோம் அப்படின்னு இல்லாம அத பக்தியா பண்றதுனால போயிட்டாளா? இதுதான் வந்து இவருடைய கேள்வி. அதாவது இவர் வந்து நம்ம வந்து நேத்திக்கோ முந்தானத்திக்கோ கூட அவர் ஆர்ச்சி சேகர் அவர்கள் கிட்ட கூட அவர் கூட அந்த கேள்வி கேட்டார், மந்திர ஜபம் எந்த விதத்தில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம ஏன் வந்து மந்திரம் மந்திர ஜபம்ன்றது வந்து மெக்கானிக்கலா போயிட்டு இட் இஸ் டன் மெக்கானிக்கலி பை த மைண்ட். நம்ம எண்ணங்களுக்கே நம்ம மறத்து போய் கிடக்கும். சிலதுக்கு தான் உணர்ச்சி வசப்படுறோம், சிலதுக்கு ரியாக்ட் பண்றோம், பலதுக்கு எண்ணங்கள் போயின்னு இருக்குன்னே தெரியாது. எண்ணங்கள்ல நம்ம வாழ்க்கையே கரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. அங்க வந்து எங்கேயுமே வந்து ஒரு அவேர்னஸே இல்லை. ஏன்னா இது எவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், எவ்வளவு நேரமா டே ட்ரீமிங்ல போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம இதுல வந்து. அதனாலதான் சொன்னோம், ஜபம்ன்றது ரொம்ப மெக்கானிக்கலா பண்ணும்படியா ஆயிடுச்சு. மெக்கானிக்கலா நீங்க எவ்வளோ பண்ணாலும் கோட்டி மந்திர ஜபம் பண்ணாலும் நிறைய பேர் பண்றவங்க இருக்கு. கோட்டி ராமநாம ஜபம் எல்லாம் எண்ணிக்கிட்டே கவுண்டிங் வேற வச்சுப்பாங்க. அவங்க ஒரு ஃப்ரீக்வன்சி ஸ்பீட்ல சொல்லுவாங்க, மனசுக்குள்ள நினைப்பாங்க, 100,000 முடிச்சுட்டேன்னு வாங்க ஒரு நாளைக்கு. அது என்ன கணக்கு, யாரு கணக்கு வச்சுக்கிறவன், யாரு அதை மனசனால உச்சரிக்கிறவன், நினைக்கிறவன், என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் மெக்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு.
இது வந்து லௌகீக வாழ்க்கை கூட கிடையாது. கள்ளம் கபடமற்று சிறு வயதுகளில் ஸ்கூலுக்கு போற காலத்துல குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் அந்தந்த எண்ணம், அந்தந்த உணர்ச்சி, அந்தந்த உடல் மயமாக அதை வெளிப்படுத்துதல் எல்லாம் முக்கோணத்துல தெரியாம ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி வரும். நினைப்பதையே பேசுவது, பேசுவதையே செய்வது, இது குழந்தைகளா இருக்கும்போது கள்ளங்கப்படமற்று இங்க வந்து ஆட்டோமேட்டடா ஆன பிறகு அது மாட்டு கூடிக்கிட்டே இருக்கும். இன் சைட்ல ஒன்று ஓடிக்கிட்டு இருப்போம், முன் சைட்ல ஒன்று ஓடிக்கிட்டு இருப்போம். கைக்கு எதிர்க்க காரியம் வேற இருக்கும், மனசுல நினைப்பு வேற இருக்கும். ஆனா கை எதிர்க்க இருக்கிற காரியத்தையும் கோட்டை விட்டுக்கிட்டு அதையும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு மனசுலயும் உள்ள பூரா இல்லாம இப்படி பல விதங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து இவர் வந்து ரெஃபர் பண்றார். யார ரெஃபர் பண்றாரு? ராகவேந்திர சுவாமி. கிட்டத்தட்ட 1400களில் இருந்தவர் அவர். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி கம்ப்ளீட்டா வந்து ராமருடைய விக்கிரகங்களை தூக்கிக்கிட்டு அங்கங்க எங்கெல்லாம் இருந்தாரோ கிட்டத்தட்ட துறவுக்கே போயிடுறாரு ராகவேந்திர சுவாமி. அந்த மனோபாவமே வந்து ராம நாமம் வந்து செபரேட்டே இல்லை. அவருடைய உணர்வுல மனத்துல ராம அப்படின்னு ஏதாவது தோணித்தனா அந்த பாவத்துல மூழ்கிப்படுவார். ஜபம் நம்மட்ட பாவமே. நான் இப்ப என்ன சொல்றேன், அகந்தைய நீங்க புடிங்க. உணர்ச்சியில வந்து விஷயங்கள் இருக்கு, விஷயங்கள் எண்ணங்களா உள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்களே இதுல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இதுக்கு சப்ஸ்டிடியூட்டா வந்து ஒரு குழந்தை கொடுக்கறாங்க, பைஹாட் பண்ற மாதிரி. அங்கேயாவது பைஹாட் பண்றதுக்கு அடுத்த ஏதாவது அடுத்த பாடம் அடுத்த பேஜ் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அது கூட நியூ இல்லை. லட்சம் தடவை சொன்னேன், கோடி தடவை சொன்னேன், டெல்லாக்கிடும். மனோரீதியா ஒரு கம்ப்யூட்டர் ஹீட் ஆற மாதிரி நெருக்கடி காட்படுத்துதல். ராகவேந்திர சுவாமிகள் இப்படி பண்ணலையே. ராகவேந்திர சுவாமிகள் மாத்திரம் இல்ல, தியாக பிரம்மம் சொல்ற தியாகராஜ சுவாமி, அவங்க வந்து அப்படியே வந்து ராம பாவத்தை, ராமர் பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா வச்சிருந்த பாசத்துல இருந்து, தசரதர் வந்து அந்த குழந்தைகள் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு வேண்டி தியாகம் பண்ணதுல இருந்து எல்லாத்திலேருந்து அந்தந்த பாவங்கள்ல வாழறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மரத்து கிடக்கும், அப்ப ஃபிளாட்டா லைன்ஸ் தான் தெரியுது. ஒரு புஸ்தகத்தை பிடிச்சா கூட, ஒரு புராணத்தை பிடிச்சா கூட, ஒரு ராமாயணத்தை பிடிச்சாலும் சரி, மகாபாரத பிடிச்சாலும் சரி, அந்த உணர்வு வந்து வேதவியாசர் கொடுத்த உணர்வு பாகவதத்திலையா இருக்கட்டும், மகாபாரதத்திலையா இருக்கட்டும், ராமாயணங்கள்லையா, வால்மீகி ராமாயணத்திலயா இருக்கட்டும், கம்ப ராமாயணத்திலயா இருக்கட்டும், எதுனா வேணா இருக்கட்டும், நம்மளும் மனிதர்கள், காலத்தில் மனிதர்களாக உணர்ச்சிகளோடு வாழ்ந்ததைத்தான் அப்படி இவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் இருந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு இல்லை, நம்ம அதை மெக்கனைஸ் பண்றோம், ஐடலைஸ் பண்றோம், ஐடியலைஸ் கூட பண்றோம், ஐடியாவா மாத்திக்கிறோம். இத ஒரு 100 தடவை சொல்லிட்டா போறோம், இவருக்கு லஞ்சம் கொடுத்த மாதிரி இன்னைக்கு இந்த ராமருக்கு, இந்த விநாயகருக்கு ஒரு லஞ்சம் கொடுத்த மாதிரி கடன்பட்டா மாதிரி நம்ம வந்து நல்ல நாட்கள் எல்லாம் கொண்டாடுறோம். எல்லாத்தையும் மெக்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு, கொச்சைப்படுத்தி விட்டது. உணர்வனோட சேர்க்கை இல்லை, நான் பாவம் அங்கு கரையவில்லை. ஆனா இவங்களுக்கு அப்படியா இருக்குது, நான் பாவத்தை கடந்து அது எண்ணமே இல்லை அவங்களுக்கு. ஒரு ஒரு ராமா ராம் அப்படின்னு சொன்னாருன்னா எங்கேயோ இருக்காரு, யாரு ராகவேந்திரன் சொன்ன அங்கேயே போயிடுறாரு. அடுத்த ராமுக்கு ஆள் இல்லை, நான் பாவம் இல்லை. ராமராக சிலை இல்ல, நோ மோர் விக்ரகம், அப்படியே ராமர். அது வெளியிலே இல்ல, உள்ளே ஆராதனை ஆயிடுது. இது ஜபம் இல்ல, நாமமே. அந்த நாமம் வந்து அந்த மூர்த்தியை விட பெருசு. ஆக்சுவலா அங்க கொண்டு போய் சேர்க்க வல்லது இது ராகவேந்திர சுவாமி. தியாக பிரம்மம் கிருதிகள் ஒண்ணு ஒண்ணுத்திலையும் வாழ்ந்தார் இல்ல,
மாமனோட தான் பெத்த புள்ள மாதிரி தன்னுடைய மருமகள் மாதிரி விதவிதமாக, ஏன்னா அது வந்து ஒரு நான்பாவத்தை கடக்கிறாங்க கவிதையின் மூலமாக கடந்தார். கலைஞன்றவன் யாரு? ஜஸ்ட் காட்லினஸ்க்கு அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவன் கலைஞன். அதுல உச்சம் வந்து கவிதைகள், முக்கியமா கவிதைக்கு அடுத்தது ஓவியம், அதுக்கப்புறம் பாடல், நாட்டியம் அப்படின்னு ஏகப்பட்டது வரும். எல்லாரும் என்ன, அந்த இறையம்சத்தை தொட்டதுனால்தான் இந்த டிவினிட்டி ஆறுது மியூசிக். அவருடைய படைப்புகள் கிருதிகள் அத்தனையிலும் வந்து அவருடைய அவருடைய மாம்பாவம் இரண்டர ராமருடன் ஐக்கியமான தன்மை கலந்து இருக்கின்றது. அதனால்தான் இருக்குதான், அதனால்தான் இன்னை வரைக்கும் மார்கழி மாசம் ஆச்சு தமிழ்நாட்டுல மும்மூர்த்திகளுக்கு உண்டான உற்சவங்கள் நடக்கின்றன. இசை மழை, இசை விழா. ஏன்னா அங்க அப்படியே அவர் நான்பாவம் இல்லை. 24 மணி நேர வாழ்க்கையை தியாகராஜருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இரண்டர கலந்து, அவருடைய அண்ணா வந்து அவருடைய விக்கிரகத்தை கூட பொறாமையினால், ஏன்னா ராஜா பிள்ளாம் வருவாங்க, ஏன்னா பாட்டுகள் வந்து அப்படியே உயிர்ப்புடன் இருக்கின்றது, மனம் கரைந்து மறைந்து விடுகின்றது. இப்ப இருக்கிற இசையில மனம் கரையாது, மனம் வக்கரமாகும், வார்த்தைகளுக்கு வக்கரமாகும், உணர்ச்சிகள் தூண்டப்படும், உணர்ச்சிகள் பெருகும், இரட்டை உணர்ச்சிகள். இதெல்லாம் தான் இப்ப நடக்கிறது. அப்போ அந்த காலத்துல அந்த மன்னர்கள்லாம் பார்த்து எழுந்து போயிட்டாங்க. ஒரு துக்காராம் வந்து இது பண்றாருன்னா அபங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய பாடல்களை பாடுறான், விட்டல் மேல பாடுறான், உருகுவார்கள் மன்னர்கள். மராட்டிய சிவாஜி வந்து அங்கேயே வந்திருக்க, பக்த துக்காராம் அவருடைய இதுக்கே வந்திருக்க. அவருக்கும் அப்போ அவ்வளவு சதிவேலைகள் நடந்தது. அதே போல நம்ம தியாக பிரம்மத்துக்கும் அதெல்லாம் வந்து ஆன்ம பலம்னு பேர். எங்க நீங்க வந்து இந்த உணர்ச்சியில ஏற்படுற அந்த பாவத்தை பார்த்து, ஐயையோ இது வந்து என்னுடைய உணர்ச்சியாக எனக்கு உள்ளுக்குள் தெரிகின்றது, என்னுடையன்னு ஒருவனும் இல்லை இந்த உணர்ச்சிக்கு பின்னால், அது எப்பேற்பட்ட உணர்ச்சியாக இருக்கும், அப்ப என்ன ஆயிடுறது, உங்களுக்கு சமத்துவம் வருது, உணர்ச்சிகள் தனிமைப்படுவதில்லை, நான் பாவம் கரைகின்ற. அகந்தை கரைச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்ம பலத்துல அவருடைய அண்ணா பொறாமையினால் காவிரியில் தூக்கி எறியப்பட்ட அந்த ராமர் விக்கிரகம் போய் அடுத்த நாள் வந்து அவருடைய வீட்டு பூஜை ரூம்ல அது இல்லை. உருகிறார், கதறி துடிக்கிறார், ராமா எங்க போயிட்ட எங்க போயிட்ட, வெறும் ராம விக்கிரகம் இல்லது. இவருடைய ஆன்மா நான்பாவம் கரைந்து ஆன்மாவாக மாற்றியது. ஆத்மராமனாக அதற்குள் படைத்தார், கோவிலை படைத்தார், அதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த விக்கிரகம் அவ்வளவுதான். அப்ப கூட அந்த விக்கிரகம் வந்து நீ எப்படி போலாம், உனக்கு என்ன கோபம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான்ன்றதே இல்லாம நீயாகவே ஆத்மராமனாகவே நான் மாறிவிட்டேனே அப்படின்ற பாவத்துலதான் அவர் வந்து கதறுகின்றார். யாரு? தியாகராஜர். அப்ப என்ன ஆறுது, ஒரு காவிரியில வெள்ளம், அந்த காலத்துல எல்லாம் அணைக்கட்டெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற அந்த தருணத்துல பல நாட்கள் அழுது புரண்டு வழக்கம் போல ஒரு நாள் குளிக்க போகும்போது அப்படியே தட்டுப்படுகின்றது. ராமர் வருகின்றார், கையில் திருப்பி விக்கிரகம் கிடைக்கிறது. எப்படிங்க கிடைக்கும், பல மாதங்கள் கழித்து இப்படி கிடைக்கும். ஆன்ம பலம் ஏன்னா இருப்பது ஒரு உணர்வு தான், அதை நம்ம வந்து இங்க வந்து தனியா வந்து இந்த உடம்பு அளவால உணர்ச்சிகளால மறைச்சுக்கிறோம் நம்மளே மறைச்சுக்கிறோம். நான் என்னும் ஓர் அகந்தை எவர்க்கும் வந்து நலிந்தவுடன் ஜெகமாயை நானாவாகித்தான் தொடரும், இத்தால் வளரும் துன்பசாகரத்தின் பெருமை எவர் சாற்ற வந்தார். உணர்ச்சிகள் எல்லாம் பூதம் மாறி எண்ணங்களை பெருக்கு, எண்ணங்கள் உலகமா தெரியுது. தினம் தினம் நம்ம என்ன பண்றோம், அரவர படம் பார்த்துட்டு அதுல இழந்துட்டு போய் தூங்க போற மாதிரி தூங்குறோம், திருப்பி விட்ட இடத்துல இருந்து படம் தொடருது. இப்படி வந்து எல்லையில ஜென்மங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது பேர் தான் நண்பாவம். இத வந்து நீங்க வந்து ஒரு மந்திர ஜபம் பண்ண வேண்டாம் நீங்க சொல்றீங்களே, அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய நிலை எங்க இருக்கு. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்,
இவன் மட்டும் அல்ல, ராகவேந்திர மகா, கபீர்தாசர், பக்த துகாராம், ராக பிரம்மம், எனக்கு தெரிஞ்ச உதாரணம், அப்புறம் மகாத்மா காந்தி கூட சதா ராம நாமஸ்மரணை. சதா சுடும் பொழுது கூட ராமநாமஸ்மரணை, ராம் ராம் ராம். கர்மயோகியாக வாழ அவரை அந்த உறுதி கொடுத்தது. கர்மயோகினா என்ன? இந்தியாவுக்கு விடுதலை அடைஞ்சாகணும்லாம் ஒண்ணும் பண்ண, தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அகந்தையை புடம் போட்டு கொண்டிருந்தார். எனக்கு இது மேலேயாவது பற்று இருக்கா, பொருளின்பம் இருக்கா, காமம் இருக்கா, மோகம் இருக்கா. சத்திய சோதனையாகவே சத்தியாகிரகம்ன்றத வார்த்தையை படைச்சு கத்தியின்றி ரத்தமின்றி நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போனார். என்னது இது? அவர் வந்து கர்மயோகியா அவர் வாழ்ந்ததுல சர்வசாதாரணமா ஆங்கிலேயர்கள் பணிந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கே வந்தவர் போல ஆகஸ்ட் மாசம் பூரண சுதந்திரம் இந்தியாவுக்கு, 15 ஆகஸ்ட் 1947. ஜனவரி 30 ஒரு லீலை போல ஒருவன் வந்து அவரை துப்பாக்கியால் சூடுகிறான். அப்பவும் அந்த ராம் ராம். என்னது அது? அவர் உணர்வு ரூபமாக வாழ்ந்தார். அப்ப எப்படி பண்ணாருன்னா, அவர் எப்படி பண்ணாருன்னா, செயல்கள்ல வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எங்கேயாவது தென்படுறாரான்னு பாத்துட்டு இருந்தார். அவருக்கு இப்படி தெரியாது, நான் பாவமா இழிக்கமா தெரியாது. அவருக்கு கூட அவர் வாழ்நாள் பூரா ஆசைப்பட்டார். இந்த ரமணர்னு ஒருத்தர் இருக்கார், ராஜேந்திர பிரசாத அனுப்பிச்சார். ஆனா இவருக்கு டைமே இல்லாம போச்சு, அவரை பார்த்தா போறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார், ஃபீல் பண்ணிருக்கார். பட் அதுக்கு முன்னாடி பாக்கியம் இல்லை, அவருக்கு கூட பாக்கியம் இல்லை. ஏன்னா அவர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தார்னா அவரை தூக்கி கொண்டு வந்துருப்பாங்க. அப்படி வந்து இந்தியாவே பின்னால் திரண்டு நின்றது. அப்ப இருந்த 40 கோடி மக்களும் 50 கோடி ஒரே ஒரே ஒரு வெறும் சத்தியத்தை பிரசோதனை பண்ணிக்கிட்டு கர்மயோகியா. அந்த கர்மயோகினா என்ன அர்த்தம்? எந்த செயல்லையும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எம் கே காந்தி, அவர் மகாத்மா காந்தின்னு சொல்லிக்கிறார். மகாத்மா குத்தப்பட்டோம், அவர் தன்னை எதுவாகவும் நினைக்கல. எந்த ஒரு சாதகனும் வந்து தன்னை எதுவாகவும் நினைத்து கொண்டோம், அடியோட ஞானி வந்து தன்னை ஞானினா நினைச்சுக்க மாட்டார். துரும்புக்கும் கேவலமா நினைச்சுப்பார். ஏன்னா அங்க ஒண்ணும் கிடையாது, அப்செக்டிவா ஒரு பொருள் கிடையாது, ஒரு செல்லு கூட இல்லை, ஒரு எண்ணத்துல எந்த நான் பாவம். சோ இவ்வளவு பவித்திரமானது வந்து ஒரு ஒரு சொல்லு. எல்லா சொற்களுமே ஆக்சுவலா நாமங்கள் தான், மந்திரங்கள் தான். குறிப்பாக நான் மந்திர ஜபம் பண்றேன்னா மெக்கானிக்கல் மோட்ல போடுறதுக்கு பேர் மந்திர ஜபம். அதனாலதான் நான் வந்து ஒரு ஆட்சி சேகர் கேட்டப்ப கூட நான் சொன்னேன், மெக்கானிக்கலா போடுறது கேட்காதீங்க. இன்னொரு ஒரு விமர்சனம் சொன்னா என்ன ஆகும்? இல்லவே இருக்கவே இருக்காது. அடுத்த சொல்லுபவனே இருக்க மாட்டான் மனசால. அடுத்த ராம் சொல்றதுக்கோ, அடுத்த ஓம் நமச்சிவாய சொல்றதுக்கோ, ஓம் சரவண பவாயன் சொல்றதுக்கோ, ஓம் நமோ நாராயணாயன் சொல்றதுக்கோ, வேற மதங்கள் அவரவர்கள் இதற்கு சொல்வதற்கோ அங்க படிக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு உச்ச விஞ்ஞானத்தை வந்து பகவான் வந்து சயின்டிபிக்கா கூட்டுட்டார். அதனாலதான் பகவான் வந்து வேற எதுவுமே சொல்லல. பிராணாயாமா, குண்டலினி, மூச்சை பாக்குறது, ஒளிய பாக்குறது, மந்திர ஜபம் பண்றது, அது இது கேட்டா சொல்வார். மந்திரம் எங்கேந்து தொனிக்கிறது, எங்க ஒலிக்கின்றது உங்கள் உள்ளத்தில், அங்க எங்க சத்தம் வருது, சொல்லுபவன் யார், இந்த சூட்சமத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்னைக்கு நான் வந்து ஒரு படம் போட ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா இந்த கேள்விக்கு. அதாவது மகரிஷியை பொறுத்த வரைக்கும், நமது பகவான் ரமண மகரிஷியில பொறுத்த வரைக்கும், அவர் வந்து தெள்ள தெளிவா அதை துல்லியம் ஆகிட்டார். எந்த இடத்துல இது நடக்கிறது, இதை விட்டா அது மெக்கனைஸ்ட் ஆயிடும், அதனால நான் யாருக்கு தூக்கிடுவோம் எல்லாரையும், பிரபஞ்சத்தையே நான் யாரு கொண்டு போய் நிறுத்துவோம். ஏன்னா நான் யார் வந்து வெகு எளிது, உணர்ந்து விட்டீர்களானால் வெகு எளிது. என்ன நான்னாலதான் உணர்ச்சிகள் மனம், உலகம், பிரபஞ்சம் எல்லாமே நானே யாருன்னு பாரு. அதுதான் தாய்மான சுவாமிகள்லாம் சொல்லியிருக்காரு. அதை விட ஷார்ட்டா ஸ்வீட்டா சொன்னவர் நம்ம பகவான். அத ஒரு படத்துல பாத்துருவோம், ஒரு ஸ்கெட்ச் ஒண்ணு போட ஆரம்பிச்சேன். இதுல பாத்தீங்கன்னா, அணு முதல் 6 அறிவு மனிதன் வரை 5 உரைகளால் மூடப்பட்டுள்ளது. ஒரு செல்லு
ஒரே ஒரு செல், நம்மளுடைய உயிரணு. தமிழ் அதுக்கு பேர் உயிரணு. இந்த உயிரணு வந்து இந்த மாதிரி அஞ்சு விதமான லேயர் இருக்கு. இதை ரிவர்ஸ் ஆர்டர்ல இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். நான் வந்து முதல் உரை ஐந்து உரைகளால் மூடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் உரை கொடுத்துருக்கேன், அறியாமை மய உரை. உரைனா ஒரு கவர். வி ஆர் என்கல்ஃப்ட், வி ஆர் வெயில்டு பை நெசையன்ஸ். நெசையன்ஸ் என்ன? விஞ்ஞானமற்ற தன்மை. விஞ்ஞானமற்ற தன்மை என்னெல்லாம் இருக்கு? உணர்வையே உணர்ச்சி. அது ஒரு செல்லுக்கு இருக்கலாம், ஒரு ஆறறிவு யானைக்கு, அஞ்சு அறிவு யானைக்கு இருக்கலாம். அவைகளுக்கு அவைகள் ட்ரூவா இருக்கின்றது. இது யானை வந்து தன்னுடைய உணர்ச்சியில இருக்கு. ஆனா மனிதன் கிட்ட இந்த உணர்ச்சி மேல உடம்பளவா ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு பொய் உருவம் வந்து ஆக்கிரமிக்கிறது. அது வரும்பொழுது அதுதான் அறியாமை. காரண உடல், எதற்கு காரண உடல் பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே அடுத்த ரெண்டாவது வட்டம் போட்டிருக்கேன். இந்த வட்டம் வந்து ரெண்டாவது வட்டம். முதல் வட்டம் வந்து அறியாமை மய உரை. சரியா? கர்சர் வருதா? அதுல இந்த மாதிரி வருது கர்சர். அறியாமை மறை மய உரை. அப்புறம் ரெண்டாவது வட்டத்துல பாத்தீங்கன்னா விஞ்ஞான மய உரை. இதுதான் வந்து புத்தியில் நான்பாவம். இங்க இல்ல, இங்க வந்து தூக்கம், தூக்கி போடுறோம். சுத்தமா நம்மளுக்கு வந்து அறியாமையா அறிவா ஞானமா அஞ்ஞானமா ஒன்றும் கிடையாது. ஆனா அது பூராவே அஞ்ஞானமயம். சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கலாமா? இது ஓகே இல்ல? புத்தியில் இரட்டை உணர்ச்சிகளால் இதே நான்பாவம் வந்து உடனே இன்னும் இறுகின மறைப்பு. புத்தியில உணர்ச்சினா அர்த்தம் கதையில இருந்த உடனே என்ன பண்றது? இப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, போன வாரம் இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சுன்னு மனிதனுக்கு ஓயா பிசி. பிசியர் இஸ் காட் அப்படி இருக்காரு. விஞ்ஞான மய உரை, இது நான்காவமே புத்தியில் இரட்டை உணர்ச்சிகளாக ஆடிக்கொண்டிருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மூணாவது உரை, மனோமய உரை. எல்லாம் ஒரே செல்லு இல்ல, ஒரு செல் இப்படிதான் இருக்கு. ஆறு மனுஷன் அப்படியே இருக்கான், மறைஞ்சு கிடக்கான், இதுல பதஞ்சு போயிட்டான். சோ மனோமய உரை எண்ணங்களால் சதா அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். அப்புறம் வந்து பிராணமய உரை. பிராணமயம்னா என்ன அர்த்தம்? இந்த எண்ணங்கள் கூட வந்து உங்க பிரெயின்ல நியூரான்ஸ் ஃபிளாஷஸ் வரணும்ல, சினாப்டிக் நர்வ் எண்டிங்ஸ்ல பட்டு 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 என்ன வரணும்ல, அது எல்லாமே உயிர் துகள்கள், அதான் உயிரணுக்கள். அந்த மாலிக்யூல்ஸோ அந்த உயிரணுக்களோ அவைகள் என்ன பண்றது, பிளாஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு இந்த பிரெயின்ல. இங்க எல்லாம் மனம் மொத்தமா உள்ளும் வெளியுமா, நம்ம மெய்யான பிரகாரம் இது மொத்தம் உள்ளும் வெளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செல்லுக்கே இப்படி கதப்பா, உன்னை கேட்கவே வேண்டாம், நீ இதுல லாக்ட அப்படின்றதுனாலதான் பிராணமய உரை நாலாவது மட்டம். அதாவது என்ன, உயிர் உயிர் பிராண இயக்கம் இயக்கங்களாக வருது. கண்ணு அசையுது. இப்ப நீங்க எல்லாம் வந்து ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கிரீன் வந்து உங்களை பார்க்கல, உங்க கண்கள் வந்து ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்க, ஸ்கிரீன்கள் வந்து கண்களை பார்க்கவில்லை. நீங்க உலகத்துல பார்க்கிற அத்தனையும் அவைகள் உங்களை திரும்பி பார்க்கவில்லை. உங்க கண்கள் வழியாக கூட பார்ப்பது எது? மனம். மனத்துல எது பார்க்குது? ஓ, இன்னைக்கு வந்து வீடியோ நல்லா வருது அப்படின்னு ஏதோ ஒரு ஜட்மெண்ட் வந்ததுதானா, அது பார்த்தலால வந்த ஜட்மெண்ட். சோ பார்த்தல் தொழில மனம் பண்ணிக்கிட்டே கூடவே கமெண்ட்டும் அடிக்குது தனக்குள்ள எண்ணங்கள்ல. சோ மனம் தான் கண்கள் வழியாக, சோ கண்களும் பார்க்கவில்லை. சோ மனம் பார்க்கறதுன்னு நினைச்சா பாத்தீங்கன்னா விஞ்ஞான மய கோஷமான புத்தி தான் வந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு சசனும் அரை முக்காலுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனத்துல எதிரிட்டு ஒரு நாட்டமா வச்சுக்கிட்டு, நான்காவதோட நாட்டமா வச்சுக்கிட்டு புத்தி இயக்கம் வந்து மனத்துல எண்ண இயக்கமாக, எண்ண இயக்கம் கண்கள் வழியாக பார்த்தலாக, இப்படி வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த கண்கள் வந்து இந்த அன்னமய கோஷத்துல இருக்கு, உடம்புல இருக்கு. இது ஆக்சுவலா பார்க்கல, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிராணன் இது கண்களை இயக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. சரி, பிராணன் தான் பாக்குறதான்னு பார்த்தா பிராணன் பார்க்கல, மனத்துல இருக்கிற எண்ணங்களுடைய நாட்டங்கள் தான் வந்து இப்படி இந்த காட்சியை இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதே சமயத்துல வேற ஒன்றத்தை பார்க்கல, கண்களை பார்க்க வைக்கல, பிராண இயக்கங்களும் பார்க்க வைக்கல, அதாவது உயிர் உயிரியக்கங்கள் கண்கள் மூலமாக இருக்கிற உயிரணுக்கள். சோ அதுவும் பார்க்க வைக்கல. சரி, மனம் தான் பாக்குறதான்னு பார்த்தா இல்லை,
புத்தியில இருக்கிற நான் பாவம் வந்து இரட்டை உணர்ச்சிகள்ல என்னுடைய மேன்மை எனக்கு வேண்டும், நான் சத்சங்கம் கேட்டு தெளிவுற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்க வைக்கிறது. புத்தியில இருக்கிற இது பார்க்குது. சரி, இந்த புத்தியே யாருடைய புத்திப்பா, யாருக்குப்பா இந்த நாட்டம் ஆன்மீகம் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு தான் பகவான் வந்தார். சோ இங்க இவங்க எல்லாருமே விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து இப்ப நான் வந்து இதை போட்டு காமிக்கிறேன். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க நான் சொல்றது என்ன, மொத்த ஆன்மீகமும் இது காலம் வரைக்கும் எல்லா மதங்கள் எல்லா இது கம்ப்ளீட்டா எவ்வளவு கோடி முறைகள் இருக்கும், எவ்வளவு மதங்கள் இருக்கு, எவ்வளவு தனித்தனி தெய்வங்கள் எல்லாம் படைச்சிருக்காங்க, என்னென்னமோ வழிபாடுகள் முறைகள் எல்லாம் வந்து இது பூரா விழிப்பு நிலை. இது பூரா வந்து இங்கிருந்து அறியாமையினால, அதாவது அறியாமைன்னா என்ன அர்த்தம், இந்த நானுக்கு இதுப்பா மூலம் அப்படின்னு தெரியாத பேர் அறியாம, இந்த நான் மேலதான் அது கீழே மனம் வருது, அதாவது அதுவே மனமா இருக்கு, அதுவே மனமா இருக்கிறதுனாலதான் இந்த பிராண இயக்கங்கள் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஜமா அங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, எல்லா கட்டுலயும் வேலை நடக்கணும் கரெக்டா. ராஜா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவருடைய ஆணை வந்து கம்ப்ளீட் தேசம் பூரா அந்த ஜீவோ வந்து பாஸ் ஆகணும், எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணணும். மகாத்மா காந்தி ஒத்துழையாம இயக்கமா எல்லாரும் ஒத்துழையாமைக்கும் ஆட்படணும், அப்பதான் அது சக்சஸ் ஆகும். அத போல வந்து இங்க நான் பாவம் விஞ்ஞானமய கோஷத்துல அறியாமைய தன்னையுடைய அடிப்படையா வச்சுக்கிட்டு, இது அறியாமை நம்பர் ஒன்னு கோஷா வந்து அறியாமை, இத அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த கூத்த இது அடிச்சுக்கிட்டு இருக்கு. இத மீதி இருக்கிற நாலு வழியாவும் பிரபஞ்சமாக விரிக்கிறது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை தவிர்த்து இவங்களுக்கு என்ன வேலை இருக்கீங்க, சோ இதைதான் வெளியே தூக்கி உள்ள விட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுதான் பிரபஞ்சம். இது பிரபஞ்சம், பிரபஞ்ச தோற்றம், பிரபஞ்ச தோற்றத்தில் ஆக்சுவலி இஸ் இன்க்ளூடட் திஸ் மேன் இஸ் திஸ் இண்டிவிஜுவல் இஸ் இன்க்ளூடட் யாரு, ஒரு ஒரு செல் அமீபால இருந்து ஒரு ஒரு உயிரணுல இருந்து சொன்னேன். சோ நம்ம மனம் இப்படி வந்து ரிவர்ஸ்ல அறியாமை வந்து அடிப்படை என்ன, உண்மை வந்து ஆழ்ந்த உறக்கம் போல, அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமை காட்டப்பட்டு இருக்கும், ஆனா ஆனந்தமயமா இருக்கும், ரெண்டும் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஆன்ம பொருளும் அப்படித்தான் இருக்கு, ஆன்ம பொருள் தான் இப்படி இருக்கும்னு இருக்குன்றது தெரியாமே இருக்கல் பேர் தான் ஆன்ம பொருள். தான் சுகமயமாக இருக்கிறோம், தன்னுடைய சிச்சக்தி தன்னுடைய எல்லாவற்றையும் கிரகிக்கும் உணரும் வடிவம் பெறாத ஒரு சக்தி அறிவாக இருக்கிறது. அறிவுனாலதான் சத்து ஆனந்தமா இருக்கு, சத்து இருப்பே ஆனந்தமா இருக்கு. ஒரு குழந்தைய கர்ப்பமுற்ற உடனே குழந்தை நல்லா அங்க எல்லாம் கிடைக்கிறது ஃப்ரீ சப்ளை, ஆக்சிஜன்ல இருந்து உணவுல இருந்து அம்மா சாப்பிடுறது எல்லாம் நேர சப்ளை, அதுக்கு என்ன கவலை இருக்கு. எப்ப இது வருது, தனியா அதுக்கு வந்து பக்குவம் வந்த பிறகு முதிர்ந்த உண்ண 270 நாள் கழிச்சு போராட்டம் வருது, வாழ்வா சாதா போராட்டம் வருது, இட் ஹாஸ் டு கம் அவுட். அத போல இங்க வந்து இந்த நான் பாவத்துக்குள்ளேயே இந்த நான் பாவம் மீதி நான்குமாக விரிகின்றது, அந்த சைடு அறியாமையை தன்னுடைய அடிப்படையா வச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு குரு வந்து உங்களுக்கு வந்து ஜபம் பண்ணுவோன்றார். நீங்க எங்க வந்து மாட்டிக்கிறீங்க, இந்த அஞ்சுல வந்து இந்த மனத்துல எண்ணங்கள்ல வந்து மாட்டிக்கிறீங்க. எண்ணங்களை போட்டு உருட்டு 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 100,000 சொன்னேன், 1 கோடி சொன்னேன், 2 கோடி சொன்னேன், ராமநாமம் சொன்னேன், அந்த நாமம் சொன்னேன், இந்த நாமம் சொன்னேன், இதுவா சொல்லுபவன் யார், இந்த 5 கோஷங்களே இல்லையே, மெக்கானிக்கலா போறதே. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க வந்து எண்ணங்கள்ன்ற இந்த இடத்துல மந்திர ஜபம் நடக்கிறது, எண்ணங்களுக்கு பக்கத்துல நான் மந்திர ஜபம் எழுதுறேன், மந்திர ஜபம், மந்திர ஜபம் செய்யறவன் வந்து அறியாமைக்கு ஆட்பட்டு கிடக்கான், ஒரு உடம்பா 5 கோஷங்களா கிடக்கான், 5 கோஷங்கள்ல வந்து அவன் வந்து இத பண்ணிக்கிட்டு இருக்கான், 5 கோஷங்கள்ல மனத்துல அவருக்கு ஃப்ரீவில் இருக்க மாதிரி ராமநாமத்தை சொன்ன மாதிரி அவர் சொல்லி கொடுத்தவரும் இதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு.
ராகவேந்திர மகான் இப்படியா பண்ணார், கபீர்தாசர் இப்படியா பண்ணார், துக்காராம் இப்படியா பண்ணார், தியாக பிரம்மன் இப்படியா பண்ணார், மகாத்மா காந்தி கூட இப்படியா பண்ணார். சும்மா அவங்க இது பண்ணும்போது ஒரு தேசத்துக்கே விடுதலை கிடைக்கிற லெவல்ல இருக்கே. இரட்டை உணர்ச்சிகள் இல்லாமல் இந்த என்கே காந்தி என்பவர் இந்த ஒத்துழையாமை இயக்கத்து மூலமாக தனக்கு ஏதான ஆதாயம் தேடுகிறாரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி வைக்கிறார். நான் என்கின்ற எம்கே காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஒரு பெரிய இந்தியாவில் ஒத்துழையாமை சத்தியாகிரக போராட்டம், அந்த காலத்துல அந்த நியூஸ் பேப்பர்ல தினமும் எழுதுவார், கட்டுரை எழுதுவார், அது உலகமே எழுந்து நிற்கும், இந்தியாவே பூரா எழுந்து நிற்கும். சோ எல்லாம் திரட்டி அடுத்த நாள் பார்த்தா கரெக்டா வந்து நிற்பாங்க. எல்லாரையும் அடி வாங்குங்க, யாரையும் மறுக்காதீங்க, போலீஸ் உங்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணா பரவாயில்ல ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது இல்ல. என்ன அவர் வந்து எல்லாரையும் வந்து அகந்திய அடக்கி வைக்கிறாரு, அடங்கி இருக்காரு, முதல்ல சிம்பிளஸ்ட் மேனா இருக்காரு. இந்த மாதிரி பாவத்துல நம்ம பண்றோமா இந்த மந்திர ஜபம்? அதனால அது ரொம்ப முக்கியம். சோ அண்ணிங்கன்னா நீங்க வந்து இந்த மனோமய கோஷா வந்து எண்டு கிடையாது, சும்மா அந்த சத்தம் கிடையாது, சத்தத்தை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது கிடையாது, நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது, மெக்கானிக்கலா உடனே வந்து பின்னாடி பார்க்கணும். விஞ்ஞானமய கோஷத்துல உணர்ச்சி மயமாக இந்த ராம அப்படின்ற துவனி சத்தம் நினைப்பவன் நினைக்கும் அந்த தன்மை கொண்ட மனிதனோ என்னவோ அதை வந்து ஆராயும் மனோபாவத்தை பகவான் விதைக்கிறார். அதுக்கு விசாரம்னு பேர் கொடுக்கிறார். இந்த நான் இவைகள் அத்தனைக்கும் எங்க நீங்க எது பண்ணாலும் இதுல என்ன பண்ணிட்டாங்க, இந்த உலகத்துல பிராண இயக்கங்களை வச்சுக்கிட்டு மூச்சை பார்க்கறது, யோகாசனம் பண்றது, எல்லாம் என்ன, எல்லாம் உடம்பு, இது பூரா எல்லாமே இது, இவைகள் ஐந்துமே உடல்கள். இது பேர் அறியாமை உடல், காரண உடல்னு பேர். இதுக்கு என்ன பேரு? இதுக்கு பேரு காரணம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அறியாமைக்கு காரணமா இருக்கிறதுனால உலகமே இதனால உற்பத்தி ஆறதுனால தனி உலகங்களை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு அதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால நானுக்கு காரணமாக இருக்கிறதுனால இது காரண உடல். இது வந்து விஞ்ஞானமய கோஷா, மனோமய கோஷா, பிராணமய கோஷா. இது வந்து பார்வைக்கு உடம்பா தெரியாததுனால இது சூக்கும உடல். இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா இது மூணும், அதாவது ரெண்டு மூணு நாலு பாத்தீங்கன்னா சூக்கும உடல். இது காரண உடல், இது சூக்கும உடல், இது ஸ்தூல உடல். நீங்க இது நாள் வரைக்கும் பண்ற அத்தனை ஆன்மீகமும் அறியாமையை பேஸ் பண்ணி விஞ்ஞானமயமான புத்தியில ஸ்லோகம் படிக்கிறவனுக்கு ஸ்லோகம் படிக்க வச்சிருக்கு, வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறவனுக்கு ஞான விசாரம் ஞானம் சொல்லிட்டு இருக்கும். ஞானம் யாரா படிச்சுட்டு இருக்கான்றத சொல்றது இல்ல. மனத்துல எண்ணங்களை திருப்பி திருப்பி அதே ஸ்லோகங்களை கொண்டு வந்து அதே பூஜையை பண்ணிக்கிட்டு தப்பு ரைட்டே கிடையாது. உன்கிட்டதான் எல்லாம் அடங்குகின்றது, நீ தான் உள் கடந்த பிறகு இருக்கு. இதை கடந்த பிறகு, இவைகளை கடந்த பிறகு இதுதான் உள் கடந்த கடவுள் தன்மை. கடவுள் தன்மை அதுல ஒண்ணுமே இல்லை, அதுல ஒண்ணுமே இல்லை, உள்கடந்த தன்மை. சோ இந்த உலகத்துல பண்ற அத்தனை ஆன்மீகத்தையும் பார்த்துட்டார் பகவான். எல்லாம் வந்து விழிப்பு நிலையில எழுந்தவனை வந்து எண்ணங்களால உருட்ட சொல்றாங்க, இல்லாட்டி புத்தியினால ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க, புரிஞ்சுக்க வைக்கிறாங்க. இங்க இருக்கிறத இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த புத்தி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இரட்டை உணர்ச்சி கீழே எப்படி கொண்டு வர முடியும் தூக்கத்தை? ஒரே வழி என்ன? பகவான் சொல்றது என்ன? சும்மா பாரு, பார்ப்பவனோட ரெண்டும் விழுந்துரும். உணர்ச்சி விழுந்து தானே மீதி உலகமே விழுந்துரும். உடம்பு உணர்ச்சியில இருந்து எல்லா உணர்ச்சியும் விழுந்துரும், உலக உணர்ச்சியெல்லாம் விழுந்துரும். ஜஸ்ட் ஒரே செகண்ட். அது நான் யார் விசாரம் கொண்டு போய் சேர்க்கறது? இல்லாட்டி இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க?
ஆயிரக்கணக்கான சாஸ்திர ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அத்தை புரிஞ்சுக்கிட்டு இத புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சண்டையிடல் மாயை சளக்குன்றாரு. ஐய புத்தியில போய் கடவுள் அப்படி இப்படி சைவம் தான் பெருசு வைணவம் தான் பெருசு இல்ல இந்த மதம் தான் பெருசு இல்ல அந்த மதம் தான் பெருசு என்னோட கொள்கை தான் சூப்பர் உன்னோட கொள்கை தான் சூப்பர் நான் என்னமோ அப்படியே என்னமா எங்க எப்படி இருக்க இதுதான் கேள்வி பகவான். அறியாமை மறை மய உரை விஞ்ஞானமய உரை அடிப்படை அறியாமை காரண உடலா இருந்து மீதி உடல்களுக்கு உலகத்துக்கும் இதுதான் காரணம். இங்க இருந்து எழும்புறது எது நான் பாவம் நான் பாவம் தான் உணர்ச்சி எழுந்தா நான் பாவம் இருக்குன்னு அர்த்தம் எண்ணம் வந்ததுன்னா நான் பாவம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஒட்டம்பா வச்சு யோகா பண்ணணும் குண்டலினிய கலப்பணும் சகசராரத்துல மண்டையில தாமரை அப்படியே மலர் வைக்கணும்ன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து பிராண இயக்கங்களை வச்சு என்னவோ பண்றீங்க. கண்ணால் அப்படியே விக்கிரகத்தை பார்த்து பார்த்து கண்ணு தான் அப்படியே டயர்டாயிடும். உபவாசம் இருந்து இருந்து உடம்பு தான் நோத்து போகும். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஏரியாவிலேயே இல்லாத அளவுக்கு என்ன சொல்றாரு ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த நான்பாவம். அது வந்து குடிகொண்டு இருக்கிற இடம் வந்து ஆரம்பிக்கிற இடம் விழிப்பு நிலை பூரா நான்பாவம் இருக்கு. நீ ஜபம் பண்றியா ஓகே பண்ணு ஆனா நான் பாவத்தினால்தானே ஜபம் வந்து நினைக்கப்படுறது மனத்துல. சோ அவரை பார் அவர் எங்கப்பா மூலம் தூங்கும் போது இல்லையா பாரு ஒரு பாவை பார்த்துட்டு அவரை ராம் சொல்லு மூணு தடவைக்கு மேல உன்னால சொல்லவே முடியாது. சரி அப்படியே வந்து உனக்கு ஓகே அவ்வளவு வாசனை ஏன்னா இது வந்து ஜென்மாந்திரங்களா பண்ணிருக்காங்க எல்லாரும் அதனாலதான் இதெல்லாம் வருது தொடர்ந்து வருது இந்த ஜென்மத்துல அந்த பிடிப்போட தான் கேக்குறாங்க. சோ ஓகே அப்படியே பண்றியா நல்ல இன்னுமே என்ன பண்ணு ஷிப்ட் வந்து பூரா வந்து செய்பவனை பார்த்துக்கிட்டே சொல்லு மெக்கானிக்கல கூட சொல்லு அப்புறம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கயண்டிடும் கயண்டிட்டு பாவம் மொத்தம் தெரியும். இதுக்கிட்ட சொல்லுவானே பண்ண வேண்டாம்ன்றதுக்கோசம் நான் சொல்லல பகவான் வந்து அவ்வளவு எளிதா கொடுத்துருக்காரு. சோ இந்த அஞ்சு கோஷங்கள்ல மனோமய கோஷத்துல நடக்கிறது இந்த மந்திர ஜபம். ஆராய்ச்சிகள் வாக்குவாதங்கள் பல மதங்கள் இதெல்லாம் இங்க எழுந்த உணர்ச்சிகளுடைய இன்டர்பிரிட்டேஷன். கடவுளே இங்க வச்சிருக்காங்க பெயர் சொல்ல போருமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்க ப்ராப்ளம் எல்லாம் தெரியும் இல்ல இல்ல நீங்க நாத்திகத்துக்கு வாங்க இந்த சைடு வாங்க கடவுள் போய் பெயர் சொல்லுதானே இங்க விஞ்ஞானமய கோஷத்துல என்னவா இருக்குது உணர்ச்சியா இருக்கு ஒரு உணர்ச்சி கொண்ட ஒரு உருவத்தை வந்து இவர் ராமர் இவர் கிருஷ்ணர் இவர் இன்னொரு விதமான கான்செப்ட் எல்லாம் நம்மளுடைய படைப்பு தானே நாம தானே இதை படைச்சுக்கிட்டு இருக்கோம் இததான் நான் பாவம் வச்சுக்கிட்டு இருக்கு உங்களுடைய விஞ்ஞானமய உங்களுடைய புத்தியில உணர்ச்சிகளா வச்சுக்கிட்டு இருக்கு அந்த உணர்ச்சிகளுக்கு வார்த்தை கோக்காம இல்ல எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஞான யோகா தெரியும் கர்ம யோகா தெரியும் பக்தி யோகா தெரியும் ராஜயோகா தெரியும் எல்லா யோகங்களும் எல்லாம் தெரியும் எல்லா மதங்களும் எல்லாருக்கும் தெரியும் ஒத்தனை கொத்த அடி தடி விழிப்பு நிலை பூரா மதச்சண்டை இனச்சண்டை மொழிச்சண்டை கடவுள் சண்டை நாத்திக சண்டை ஆத்திக சண்டை கருத்து வேறுபாடுகள் ஏ மனிதனுடைய ஸ்பெசிபிகேஷன் வந்து நான் பாவம் எங்க வருது அப்படின்றத சொல்லாதனால அது செய்முறைகளும் தப்பு தப்பா போகுது அவ்வளவே. இதற்காகத்தான் நான் சொன்னேன் ஸ்ரீனிவாசன் புறப்பாக்கம் ஸ்ரீனிவாசனுக்கு தான் இந்த பதில் இத்தோட இது இந்த மாதிரி எல்லாம் நாம் செய்வதெல்லாம் இதுக்குள்ளதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து மிக எளிது இந்த எதுவுமே நீங்க பெரிய படிப்பாளியா இருந்தாதான் பெருசா காவிய புராணங்கள் எல்லாம் உபநிடதங்கள் எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நான் படிக்கிறதுக்கே சொல்லல நான் சொல்றது வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் 10 வயசு பையனுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு நல்லா புரியும். நேர பாரு உங்ககிட்ட சொல்றவன் யாரு அவன் எப்படின்னா ஆமா அவனை பார்த்தா நின்று போயிடுதுன்னு அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சிடான்னு முடிஞ்சு போச்சிடான் அவ்வளவு நீ எது பண்ணாலும் வந்து உன்னுடைய பாவத்து பின்னாடியே நில் அவ்வளவுதான் ரொம்ப உணர்ச்சி மயமா ஆயிடாத ரொம்ப எண்ண மயமா ஆயிடாது அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்போ என்ன நடக்கும் அற்புதங்கள் நடக்கும். அவன் படிச்சிருந்தா கூட வேற எண்ணங்களை வச்சுக்க மாட்டான் வேற உணர்ச்சிகளை வச்சுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு உணர்ச்சிகள்லாம் என்ன கண்டுபிடிக்கப்பட்டு விடும். ஒரு குழந்தைக்கே நான் சொல்றேன் 10 வயசு குழந்தைக்கே சொல்றேன்
எல்லா உணர்ச்சிகளும் இனம் கண்டுபிடிக்க விடும். ஐயா நான் இங்க படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கே மத்தியானம் ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்டு ஒருத்த என்ன திட்டினது ஏன் ஞாபகம் வருது அப்படின்னு டக்குனு கண்டுபிடிச்சிருவான். பூமியில குற்றங்களே குறைஞ்சிரும். ஒதுக்குன்றது அவனுக்கு ஒதுக்க தெரிஞ்சிருச்சுன்னா போயிடும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க தெரிஞ்சா போறோம். என்னுடைய அகந்தையினால்தான் இந்த உணர்ச்சியை நான் கொண்டாடுறேன். இங்க படிச்சுட்டு இருக்கும்போது வேற ஏதோ எண்ணம் வந்தது, உணர்ச்சி வந்தது எனக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சதுன்னா போறோம். உடனே அது அதுல இருந்து அவன் மீளுவான். சரிங்களா? சோ இதெல்லாம் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கோ எது ஈஸின்றது. நீங்க பாத்துருக்க இங்க இது வந்து எழுது. உணர்ச்சி மயமா ஏதாவது வந்ததுன்னா பாரு, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஸ்கிரீன் ஷேரை நிறுத்திக்கிறேன். சோ இவ்வளவே இவ்வளவே ஆன்ம ஞானம். இப்ப ஜபிப்பதுன்னோட ஜபிப்பதன் கிட்ட மயம் கொள்ளுங்க, அவ்வளவுதான். உணர்வு ரூபமாக அந்நியமாக ராமனை படைத்து, சிவனை படைத்து, வேறு மதங்களை படைத்து, வேறு கொள்கைகளை படைத்து, அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் உங்களை கவனிக்கவில்லை. நீங்கள் உங்க பூரா உயிர் ஓட்டத்தையே உயிர்ப்பியது மேல செலுத்துறீங்க, உணர்ச்சியாகவும் எண்ணமாகவும். அது வந்து தன்னை பார்க்கறதுக்கு வேணும், அதுக்கு அவ்வளவு எனர்ஜி வேணும். அதனாலதான் வெகு எளிதான் அனுப்பாரு. மேற்கொண்டு எது சந்தேகம் இருந்தாலும் சினிநிவாசன் அவர்களே தெரிவிங்கள். இது ஆர்ச்சி சேகருக்கும் சேர்த்துமான சேர்த்த பதில். இப்போ அடுத்ததுக்கு போயிடுறேன்.